ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நானூறு வழி போக்கன் சிஜி சங்கர். நம்ம வந்து லாஸ்ட் வீக்குக்கு முந்தின வீருக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா. சிங்கப்பூர்லேருந்து ஊருக்கு போகிறவங்க வந்து எந்த மாதிரி இடத்துலேருந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்க, எந்த கடையிலேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. அந்த கடைக்கு தான் போக போகிறோம். அது ஆக்சுவலி வந்து ஒரு கடை பார்த்தாச்சு, இன்னொரு கடை இருக்குது. அந்த கடையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த கடையோட பேர் வந்து முஸ்தபா சென்ட்ரு, ஓகேங்களா. இன்றைக்கி வாங்க அந்த வீடியோக்குள்ளே போவோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா சேனல் பேர் என்ன? சேனல் பேர் வந்து நானூறு வழி போக்கன். தெரியுமா உனக்கு? பார்த்துருக்கியா? தெரியும். பார்த்ததில்லையா? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்கார். ஊர்லேருந்து வந்துருக்கீங்களா? எந்த ஊர்? மதுரை. மதுரையா? மதுரையில் வழியில போறதெல்லாம் பாக்குறோம்ல, பாக்குறத நமக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்றது, ஓகேவா. இப்போ இதில் இரு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும், உங்களெல்லாம் எல்லாரையும் தெரியும். ஓகே, பார்ப்போம். பாய். இதை பார்த்தேன், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு இதையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பாருங்க, இங்கே வச்சிருக்கிற காம்பவுண்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, எந்த மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் போர்டு கொடுத்து அதுக்கு கியூஆர் கோடும் கொடுத்துட்டாங்க. ஸ்கேன் பண்ணியும் பார்த்துக்கலாம் மொபைலில். இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ்க்கு இதெல்லாம் லாங்லேருந்து காட்டுறாங்க, எதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதுபோக வந்து சுற்றி வாக்கிங் போகிறதுக்கு வயதானவங்களுக்கெல்லாம் அக்கு பஞ்சர் மாதிரி கூழாங்கல் தான் நட்டிருக்காங்க. நல்லா தெரியுதா கூழாங்கல்? சிங்கப்பூரில் எந்த இடத்துல பார்க் போட்டாலும் இந்த சிஸ்டமேட்டிக் இருக்கும், இந்த கூழாங்கல் சிஸ்டமேட்டிக் இருக்கும். அக்கு பஞ்சர் வைத்தியம்தான், நம்ம ஊர் வைத்தியம்தான். அது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. எங்கெங்கெல்லாம் ப்ளோக் இருக்கோ, அதாவது வீடுகள் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுருவாங்க. இந்த கம்பம் எதுக்கு, எல்லாமே அதுலேயே இருக்கும். அப்பாடி 9 கிலோ தூக்குறடா நீ. எத்தனை கேஜி போட்டிருக்கு பாரு, 9 கிலோன்னு போட்டிருக்கு பாரு. இப்போ 26 கிலோ தூக்குறான். 26 LB. ஹாய், வெரி ஸ்ட்ரென்த் பாய், வெரி குட்ரா, வெரி குட்ரா. ஒவ்வொரு போர்டுலையும் அதுக்கு தகுந்த விஷயங்களெல்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து எந்தெந்த மசில் பெயினுக்கு எந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அப்படிங்கிறதுலாம் இதிலே வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமால்ல, இப்பதே நீ பாக்கறீ. எப்படி செய்யலாங்கறதையும் கத்துக்கலாம்ல, அத பார்த்து கத்துக்க. அப்படியே ஊர்ல அந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா? இல்ல இல்ல. இதுதாங்க, இதுதான் முஸ்தபா சென்டர். ஆக்சுவலி இது ஒரு வீவு. இங்கேருந்து இந்த பில்டிங்கை ஆரம்பித்து அந்த லோஸ் இடையில் ஒரு ரோடு இருக்குது, ரோட்டை தாண்டி அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்டில் தான் முடியுது. இடையில் ஒரு ரோட்டை பாலம் போட்டு கிராஸ் பண்ணியிருக்காங்க. பாலம் போட்டுனா அதுக்குள்ளாரையும் கடைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கத்து வீவை காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க, இது வந்து இந்த பக்கத்து. ஆக்சுவலி வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும்.
ஹாஃப் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இந்த கடை இருக்கும். அவ்வளோ பெரிய கடை அது. பேஸ்மெண்ட்டு மினிமம் 2 பேஸ்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேலே கிட்டத்தட்ட ஒரு 4 மாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 6 மாடிக்கு வந்து இந்த பில்டிங் இருக்குது. கரெக்டாக நான் எனக்கு சொல்ல தெரியல, இது நான் கணித்தது வரைக்கும் 6 மாடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது, ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற வீடியோவை நான் ஃபுல்லாக உங்களுக்கு போடுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து முஸ்தபாவோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு பாட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா மேலும் நான் வந்து பாட்டாக எடுத்து போடுறேன். எந்தெந்த செக்ஷன் இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் செக்ஷனு, மெடிக்கல் செக்ஷனு, அது போக வந்து ட்ரெஸ்ஸிங் செக்ஷனு, வாட்ச் செக்ஷனு, அடுத்து கோல்டு செக்ஷனு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி செக்ஷன் இருக்குது. ஸ்டேஷ்னரி செக்ஷனு, அது போக வந்து இந்த பொம்மை ஐட்டம், குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ், அதெல்லாம் எல்லாமே தனியாக இருக்குது. அது போக செப்பல்ஸு, ஷூஸு, அது வந்து ஒரு பெரிய செக்ஷனே இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு செக்ஷன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒவ்வொரு பொருளை எடுக்கிறதுக்கும் எல்லா கடையும் சுற்றி வரணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த செக்ஷனில் அதாவது ஷூ இங்கே கொஞ்சம் வச்சுருப்பாங்க, அந்த பில்டிங்கில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, ஒரு 3 இடத்துல வச்சுருப்பாங்கன்னு வச்சுங்களேன். ஒவ்வொரு பொருளும் 3 இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த பக்கத்துலேருந்து வர்றவங்களுக்கு அங்கே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி, இந்த பக்கத்துலேருந்து வர்றவங்களுக்கு இந்த பக்கம் ஈஸியாக எல்லா பொருளும் எடுக்கிற மாதிரி, சென்ட்ரலில் ஏறுறவங்களுக்கு சென்ட்ரலில் எல்லா பொருளும் கிடைக்கிற மாதிரி ஒரு 2-3 இடத்துல ஒவ்வொரு பொருளையும் வச்சுருப்பாங்கன்னு வச்சிங்களேன். ட்ரெஸ்ஸிங்கு அப்புறம் கோல்டு இது ரெண்டு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. மற்றபடி வந்து ட்ரெஸ்ஸிங்கு வாட்சு இந்த 2 ஐட்டம் மட்டும்தான் ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிட்ட இடத்துல வச்சுருப்பாங்க. மீதி எல்லா ஐட்டமும், அதாவது மொபைல் ஷாப்பாக இருக்கட்டும், மொபைல் ஷாப்பிங் பண்ணோன்னா மொபைல் ஏரியாலாம் ஒரு இடத்துல இல்லை, 2 இடம் 3 இடம் இருக்கும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் இல்லையா அந்த கடை, அந்த 1/2 கிலோமீட்டருக்குள்ளார நம்ம நடந்து சளிச்சிரும் அப்படிங்கிறதுனால, அவங்க கஸ்டமருக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு 3 இடத்துல பிரித்து செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஒரே பொருளை 3 இடமாக பிரித்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய கடல் மாதிரி ஒரு கடை. இந்த கடைக்குள்ளார நீங்கள் வந்து பணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், போகும்போது எல்லாத்தையும் அழுட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடை இது. ஊருக்கு போகணுன்னு பிளான் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து முஸ்தபா சென்டரில் தான். நான் சொன்ன மாதிரி போன வீடியோவில் ஹனிபாவுக்கு வீடியோ போட்டேன் இல்லைங்களா, அதில் வந்து எப்படி சொன்னோம் அதேமாரி தான், ஒரு 65-70% இந்த கடையில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. மீதி இருக்கிற 25% இல்லை 30% அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போக மீதி ஒரு 5%, ஒரு 10% தான் மற்ற கடைகளில் சின்ன சின்ன பொம்மைகள் வாங்குறது, அந்த வாட்ச் வாங்குறது, இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது, இந்த மாதிரி ஐட்டம்லாம் மற்ற கடையில் வாங்குவாங்க. மற்ற ஐட்டம் கோல்டுக்குன்னு ஒரு சில கடைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் காலப்போக்கில் உங்களுக்கு நான் தனி கடை ஒரு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி ஷாப்பில் அந்த கோல்டு அந்த ஐட்டம்ஸ்லாம் எடுப்பாங்க. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா குவாலிட்டி. ரேட்டு மற்ற கடையை விட ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், கொஞ்சம் ரொம்பலாம் அதிகமாக இருக்காது, ஒரு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் எந்த பொருள் எடுத்தாலும். மற்றபடி இந்த ட்ரெஸ் ஐட்டம், இந்த வெஜிடபிள், இந்த மாதிரி சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். மற்ற ஐட்டம் இந்த செல்ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து மற்ற கடையை விட இந்த கடையில் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த பயங்கர குவாலிட்டி இருக்கும். ஏன்னா மற்ற கடைகளில் நீங்கள் போய் வாங்குறீங்க அப்படின்னா 100% அது பியூரான ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது வந்து மேக்ஸிமம் வந்து சைனா மேக்கிங் மிக்சிங்காக இருக்கும். ஆனால் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்ன பொருளில் இருக்கோ அதை தான் சொல்லி வைப்பாங்க. அதேமாரி தான் அதுக்கு தகுந்த ரேட்டும் வச்சுருப்பாங்க. பர்ஃபெக்டாக இருக்கும். நான் 2-3 தடவை வந்து ஒரு மொபைல் வாங்கியிருக்கேன், அது போக ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன். ஹெட்ஃபோன் மீன்ஸு அந்த கிரியேட்டிவ் பிராண்ட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி இருந்தது, நல்ல ஒரு லைஃப் டைம் இருந்தது. அதை வச்சு நான் சொல்கிறேன், குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும் இந்த கடையை பொறுத்த வரைக்கும்.
ஆஸ் யூஷுவலுங்க, நம்ம வந்து ஹனிபாவில் என்னென்ன விஷயங்கள் பார்த்தோமோ அதை விட ஒரு மற்ற ஐட்டங்கள் அங்கே என்னென்னலாம் மிஸ் ஆச்சோ அது எல்லா ஐட்டமும் இங்கே இருக்கும். எல்லா ஐட்டமும் இங்கே, இந்த பொருள் இல்லைன்னு நம்ம வெளியிலேயே போக வேண்டிய தேவையில்லை, அந்த அளவுக்கு எல்லா ஐட்டமும் அந்த கடையில் இருக்குது. காய்கறிக்கு இந்த இந்த நம்ம சமைக்கிற பொருளுக்கு மட்டும் எவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட ஒரு ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஊர்லன்னு இல்லை நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிற சைஸுக்கு இந்த இதை ஃபுல்லாக வச்சுருக்காங்கல்ல. ஒரு ரெண்டு மூணு கடைக்கு தகுந்த ஒரு இடத்த இந்த சமைக்கிற ஐட்டம் தேவையான அரிசியிலேருந்து காய்கறியிலேருந்து மேகி இந்த மாதிரி ஐட்டம் ஏகப்பட்டது எல்லா ஐட்டமும் இந்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்க. எதுவுமே இல்லைன்னு நீங்கள் இடத்த போக வேண்டிய தேவையே இல்லைங்க, வேறு கடைக்கு நீங்கள் இறங்கணும்னு தேவையே இல்லை, அந்த அளவுக்கு எல்லா பொருளும் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு பிரமிப்பு என்ன அப்படின்னா, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் சாதாரணமாக ஒரு 500-600 மெட்டீரியல்ஸ் கடையில் வச்சுக்கிட்டு நம்ம அதை கண்டினியூவாக வந்து அந்த பொருள் இப்போ இந்த பொருள் தீந்து போச்சு நம்ம அடுத்த திரும்பவும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து நுண்ணிப்பாக அந்த பொருள் தீர்ந்து போச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணிகிட்ருக்க மாட்டோம். ஆனால் இந்த கடையில் எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியலிங்க, என்னால் அதை கணிக்கவே முடியல. ஏன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸு ஏகப்பட்ட பொருள், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனி ஆளுங்க வச்சுருப்பாங்க, தனித்தனி சூப்பர்வைசர் வச்சுருப்பாங்க, தனித்தனி ஒர்க்கர்ஸ் வச்சுருப்பாங்க, அது வேறு விஷயம். பட் எப்படி இதை ஆர்டர் பண்ணுறாங்க, எப்படி கொண்டாந்து இறக்குறாங்க, எப்படி கொண்டாந்து இதெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க, இதெல்லாம் கணிக்கவே முடியல. இந்த சிஸ்டமேட்டிக் பக்காவாக இதை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சிங்கப்பூர் வந்த புதுசுலைங்க இந்த கடையை வந்து நான் வந்து பார்க்கும்போது பிரமிச்சிட்டேன், என்னடா இவ்வளோ பெரிய கடையா, இந்த கடைக்குள்ளார இவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு, எப்படி வந்து இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. நான் வந்த புதுசில் ஒரு 2000 வெள்ளிக்கு ஒரு ஹோம் தேட்டர் ஒன்று பார்த்தேங்க, 100,000 ரூபா. அதாவது நம்ம ஊருக்கு வந்து ஒரு 100,000 ரூபா வரும்னு வச்சிங்களேன், ஊர்லேருந்து ஊரோட ரேட்டுக்கு 100,000 ரூபா வரும். அந்த ரேட்டை பார்த்துட்டு மெய் மறந்து போயிட்டேங்க. அந்த ஸ்பீக்கரை அந்த ஹோம் தேட்டரை போட்டு காட்டினாங்க, என்ன சவுண்ட் எஃபெக்டு, என்ன ஒரு ஐயோ வேறு லெவலு அப்படி இருந்தது. அப்போ முடிவு பண்ணேன் அந்த ஹோம் தேட்டரை வாங்கிட்டு போகணுன்னு, ஆனால் முடிவு பண்ணதோடு இருக்குது, இன்னும் வாங்கலை. வாங்குவோம், அப்படி சீக்கிரம் வாங்குவோம்.
ஓகே கைஸ், இந்த கடைக்குள்ளார நுழைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இந்த கடையோட ஒரு 50% மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். 15%, அதாவது 15% தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பேலன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள் தான் பார்த்துருப்போம் இல்லையா. இன்னும் வந்து எவ்வளவோ இடங்கள் இருக்குது. அந்த இடத்த எல்லாத்தையும் 1 by 1 பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கலர்ஃபுல்லான இடங்கள்லாம் இருக்குது, அதை பூரா பார்க்கலாம். கலர்ஃபுல்னால் புரியுதில்லை. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குவோம். இந்த கடையோட பேலன்ஸ் இருக்கிற வீடியோவை நான் உங்களுக்கு போட்டுடுறேன். இன்னும் ஒரு 20 minutes வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன மேட்டர் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் இந்த கடையை பற்றி செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இப்போ செப்பல்ஸுக்கு ஷூஸுக்குன்னு தனித்தனியாக இருக்குது, அது போக ட்ரெஸ்ஸஸுக்குன்னு தனியாக இருக்குது, கோல்டுக்குன்னு தனியாக இருக்குது, வாட்சஸுக்குன்னு தனியாக இருக்குது, அது போக ஸ்டேஷ்னரி ஐட்டம் தனியாக இருக்குது, காய்கறி ஐட்டம் தனியாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தனியாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் தனித்தனியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தனியாக அந்த முழு கடையும் உங்களுக்கு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக நான் வீடியோ எடுத்து போடுறேன். உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் இருக்குங்கிறதும் தெரியும். உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 10 பேராவது கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வேணும்னு சொல்லி சொன்னால் மட்டும்தான் அந்த வீடியோவை நான் ரிஸ்க் எடுத்து எடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரு சில கடைகளில் எடுக்க விட மாட்டாங்க. நீங்கள் வேணும்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கேன். ஓகேங்களா. ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. நம்ம வீடியோவை, சிங்கப்பூர் வீடியோவை, அதாவது சிங்கப்பூரை நீங்கள் வீட்டில் இருந்து ஃப்ரீயாக சுற்றி பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஃப்ரீயாக சிங்கப்பூரை சுற்றி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். 400 வழி போக்கன் சிஜி சங்கர். பாய் பாய், டாடா.